இது தேசிய ஒருமைப்பாட்டுக்கான படமா இல்ல மத்திய அரசோட அரசியல் படமா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி. இன்னைக்கு நாம ஒரு ஹிந்தி பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆயிருக்க ஆர்டிகல் 370 அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க யாமி கௌதம் அவர்கள், பிரியாமணி அவர்கள். அண்ட் இந்த படத்தை இயக்கியிருக்காரு அதித்யா சுஹாஸ் அவர்கள். அண்ட் இந்த படத்தினுடைய ரைட்டர் யாருன்னு அதித்யாதார், யாமி கௌதமோட ஹஸ்பண்ட். அந்த அதித்யாதார் வந்து பார்த்தீங்கன்னா உரி தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் படத்தை எடுத்தவர். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 பற்றி பேசப்படுது. அது டீட்டெயிலாக இன்னும் நான் ரிவ்யூ சொல்கிறேன். இந்த படத்தினுடைய மேக்கிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. ஏன்னா சொன்னது வேற, சொல்லப்பட்டது வேற. ஆர்டிகல் 370 நடந்தது எப்படி நடந்ததுன்னு ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் இவங்க அது ஸ்க்ரீன் பிளே கொடுத்தது வேறு மாதிரி இருக்குது. அது என்னன்றதை ரொம்ப டீட்டெயில் ரிவியூவில் பார்ப்போம். ரிவியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஆர்டிகல் 370 இந்த படத்தினுடைய கை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜேஸ்வரி அப்படின்ற பிஎம்மோட செக்ரட்டரி ஒரு சீக்ரெட் மிஷனை ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிகல் 370 காஷ்மீர்லேருந்து ரிவோக் பண்ணி பில் பண்ணணும் அப்படின்றதான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையை. ஸோ ஆர்டிகல் 370 எப்படி ரிவோக் பண்ணாங்க, எப்படி பில் பண்ணாங்க, பில் பண்ணி காஷ்மீர் நம்மளோட ஆக்குனாங்க அப்படின்றதான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையை. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் நடிக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி யமி கௌதமாக இருக்கட்டும், பிரியாமணியாக இருக்கட்டும், கூட வர மிலிட்ரி ஆஃபீஸர்ஸாக இருக்கும், எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நம்மளை ரொம்ப கவரக்கூடிய வகையில் இருந்தது. அண்ட் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி ஒரு மெயின் ப்ளஸ் கூட சொல்லலாம். உண்மையாகவே நம்ம காஷ்மீரில் போய் வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். காஷ்மீரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறதுலாம் ரொம்ப ஹைலைட் பண்ண விஷயம்லாம் நல்லா இருந்தது. அதுமாரி ஒரிஜினல் ஃபுட்டேஜ்லாம் யூஸ் பண்ண விஷயமும் சரி, அதுமாரி புல்வாமா அட்டாக் நடந்த அந்த ஒரு கோர விபத்தை காட்டினதும் சரி, அதெல்லாம் ரொம்ப ரசிக்கக்கூட வகையில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தினுடைய பிரச்சனை இதுக்கு வரேன். இந்த படத்தினுடைய பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே கொடுக்கப்பட்ட விதம். ஆக்சுவலி ஆர்டிகல் 370 ஒரு நல்ல விஷயம், நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம். இந்தியாவுக்கான ஒரு இடம், காஷ்மீர் நம்மளோட இடம் அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் ஓகே ஃபைன். பட் இப்போ வரைக்குமே காஷ்மீரில் இன்னும் செக்யூரிட்டி இருக்காங்க, செக்யூரிட்டிஸ்லாம் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா நம்மளோட ஊர் ஆச்சு, ஆனால் இன்னும் ஏன் செக்யூரிட்டிஸ் இன்னும் பலப்படுத்தப்படுது, அது இன்னும் கொஸ்டின் இருந்துட்டு தான் இருக்குது. இதை பற்றி நிறைய சேனல்ஸும் பேசியிருக்காங்க. முக்கியமாக தேஷ் பக்த் அப்படின்ற ஒரு சேனலில் வந்து ஒருத்தர் பேசியிருப்பார். எனக்கு அவருடைய ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிருந்தது, அது எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக வந்தது. அதனால தான் அதுக்கப்புறமும் இந்த கொஸ்டின் எனக்கு ரைஸாக தோணுச்சு. 370 ஆர்டிகலை ரிவோக் பண்ணி கூட ஏன் இன்னும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இன்னும் காஷ்மீர் சுற்றி அரௌண்டில் இருக்காங்க, அது ஏன் இன்னும் விளக்கப்படலை அப்படின்ற ஒரு கொஸ்டின். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணுறாங்க, அது மட்டுமே சப்ஜெக்ட். அதாவது இது வந்து ஒரு நேஷ்னல் பேட்ரியாட்டிசம் பேஸ் பண்ண கதையாக அமைய வேண்டிய ஒரு படத்தை இது வந்து ஒரு கட்சி சார்ந்த படமாக ஆக்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இது எனக்கு இல்லை, நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு நேஷ்னல் பேட்ரியாட்டிசம் படம் தான், நம்ம ஊரை நம்ம மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு கதையை காட்ட வேண்டிய இடத்துல இவங்க தான் இந்த கதை இந்த மீட் எடுத்தாங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் மீட் எடுக்கலை அப்படின்ற காட்டுறது தான் ரொம்ப தப்பாக இருக்குது, ரொம்ப தப்பான கண்ணோட்டத்தில் விமர்சிக்கப்படுது. மோரோவர் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து சவாலில் வந்து நடந்துகிட்ருக்கும். இதுமாதிரி இங்கே வந்து எதிர்கட்சிக்காரர் ஒருத்தர் இருப்பார், இங்கே வந்து மனு தாக்கல் பண்ணுற ஒருத்தர் இருக்கார். மனு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் எதிர்கட்சிக்காரர் ஃபுல்லாகவே அப்போஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுவும் நீங்கள் தான் அந்த இதை கொண்டு வந்தீங்க, நீங்களே வந்து ரிவோக் பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு தாக்குற மாதிரியே இருக்கும். நிறைய காமெடி சீக்வன்ஸ் போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க கிளைமேக்ஸ் ஃபுல்லாகவே. இது எல்லாமே ஒரு கட்சியை அடித்து இன்னொரு கட்சியை வளர வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அது தப்பு இல்லையா? ஏன்னா நீங்கள் நேஷனல் பேட்ரியேஷன் பற்றி பேசுகிறேன்னா அதை மட்டும் பேசலாம். ஓகே, இந்த மாதிரி பில் கிளைம் பண்ணாங்க, பில்லை வந்து ரிவோக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது வேறு விஷயம். இவங்க அதை ஒழுங்காக சரியாக கவனிக்கல, அதனால தான் நாங்கள் இதை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு ஒரு கட்சியை வந்து தூக்கி நிறுத்துறதுன்றது ரொம்ப தப்பாக இருக்குது. மிக முக்கியமாக இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 படங்கள் ஒரு கட்சி சார்ந்ததாகவே இருக்கட்டும். தி கேரளா ஸ்டோரிஸு, மிஷன் வேலண்டைன் இப்போ ரிலீஸ் ஆக போகுது, அப்புறம் வாஷ்பாய் பற்றின படம், அந்த படத்தினுடைய பேர் எனக்கு தெரியல, அப்புறம் ஃபைட்டர், இப்போது இந்த படம், அதாவது ஆர்டிகல் 370, இந்த 5 படமும் ஒரு கட்சியை சார்ந்த படமாக மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. அதை ஏன்றது உங்களுக்கு என்ன தெரியும், ஏன்னா இப்போது எலெக்ஷன் டைம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன் டைமுக்கு இப்படி சினிமாவை யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது. சினிமா வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், நல்ல விஷயங்களை போய் சேரணும். ஒரு நேஷ்னல் பேட்ரியேஷன் பற்றி பேச வேண்டிய சினிமாவை ஒரு கட்சி சம்மந்தப்பட்டு பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது. ஸோ இது வந்து எத்தனை பேரால் எடுத்துக்க முடியுதில்லை. ஏன்னா படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஆர்டிகல் 370 வந்து பில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் கத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னவா இருக்கணும்னா ஜெய் ஹிந்துன்னு சொல்லணும். ஆனால் நிறைய பேர் இங்கே ஜெய் ஸ்ரீராம்ன்றாங்க. ஸோ அங்கே தான் எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. டேய், நாம் எந்த இடத்துல நோக்கி போயிட்டுருக்கோம்? நாம் தேசிய ஒற்றுமை, நம்ம எல்லாரும் இந்தியர்கள் அப்படின்னு நினச்சி பேசுனா இங்கே நீ இந்தியரில் நான் இப்படி இந்த மாதிரி ஆள் அப்படின்ற பற்றி பேசுகிறது ரொம்ப தப்பாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரீஜன் வைஸாக இந்த ஒரு பெருசாக இழுக்கப்படலை, அது மட்டும்தான்
மேட்ரு. ஏன்னா ரீஜன் வைஸாக பேசின படம் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ஃபைல்ஸ், அது ஃபுல்லாகவே ரீஜன் வைஸாக ரொம்ப அடியே அடிச்சிட்டாங்க. அந்த படம் ஆக்சுவலி அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடாத ஒரு படம், அதுவும் சரி கேரளா ஸ்டோரியும் சரி என்கரேஜ் பண்ணக்கூடாத படம். அதனால தான் கேரளா ஸ்டோரியை வந்து இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணவே இல்லை. தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியாவிலே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல. அது காரணம் அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி அரசியல், உங்களோட அரசியலுக்கு சினிமாவை பகடக்காய் யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது. உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே பாராட்டக்கூடிய விஷயம்தான், ஓகே. உங்கள் கட்சி சேர்ந்த விஷயங்கள் எல்லாமே பாராட்டக்கூடிய விஷயம்தான், அது மக்களுக்கு தெரியும். நல்லது கெட்டது எல்லாமே மக்களுக்கு தெரியும். இதை வந்து நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுறது ஓகே, வெளிச்சம் போட்டு காட்டுறது கூட ஓகே. அது இருக்கிற உண்மையை, இருக்கிற ஃபேக்டை மட்டும் சொல்லணும். அதை விட்டு எக்ஸ்ட்ராவாக ஃபிக்ஷனலாக ஒரு விஷயம் கொடுக்குறது ரொம்ப தவறாக இருக்குது. அது ஸ்க்ரீன் பிளே வடிவில் நிறைய ஃபிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இவங்களாம் தான், இவங்க தான் கிரேட்டர், இவங்க இருக்காங்க டம்மி அப்படின்ற மாதிரி காட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இவங்க நிறைய பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பொறுமையை காத்திருக்காங்க, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஃபைட்டரில் ஒரு மாதிரி கிளைமேஸ் கொடுத்துருப்பாங்க. பிரதமர் வந்து பிரசிடென்ட் வந்து சொல்லுவார், ஏ அவனை அடிக்கணும்டா அப்படின்னு, அப்பா நான் யாரும் காட்டணுன்றவங்க. இங்கே ஒரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரி புல்லுவா மாட்டாக்க சித்தரிக்கப்படுறாங்க. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் வந்து இந்த படத்தினுடைய நோட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இது வந்து ஒரிஜினல் ஸ்டோரியும் ப்ளஸ் வந்து ஃபிக்ஷனல் கலந்த விஷயம் அப்படின்றாங்க. ஒரிஜினல் ஸ்டோரியில் ஃபிக்ஷன் கலக்கலாம், ஒரு அளவு தான் கலக்கணும். அந்த ஃபிக்ஷன் கலக்கிற கூட ஒரு கட்சி சார்ந்ததாக இருக்கக்கூடாது. இந்த ஃபிக்ஷன் எல்லாமே ஒரு தார ஒரு கட்சியை சார்ந்தது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுதான் இந்த படத்தினுடைய மெயின் பிரச்சனையாக நான் பார்க்குறது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாமே மக்களுக்கு தெரியும். அதை வெளிச்சம் போட்டு காட்டுறேன்னா நல்ல விஷயமா காட்டுங்க, நல்லதை காட்டணும்னா நடந்ததை காட்டுங்க. ஸோ நடக்காததையும் இதுதான் நாங்கள் நான் பண்ணோம் எலாபரேட் பண்ணோம் அப்படின்னு காட்டுறது ரொம்ப தவறான ஒரு கண்ணோட்டம். முக்கியமாக சினிமாவை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் என்னால் தாங்கிக்கவே முடியல. சினிமா வந்து ஒரு குறிப்பிட்ட தாரனால் மிஸ்யூஸ் பண்ணப்படுது, அது ரொம்பவே வருத்தத்தக்கமாகவும் இருக்குது. ஸோ அதுதான் இந்த படத்தினுடைய பிரச்சனையும் கூட. ஸோ முக்கியமாக நான் ஆல்ரெடி சொன்னது தாங்க, இந்த படம் ஜெய்ஹின்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஜெய் ஸ்ரீராம் சொன்னது ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயமாகவும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படமாக பார்த்தா, இந்த டெக்னிக்கல் சைடாக பார்த்தா, ஒரு கேஷிங் சைடாக பார்த்தா கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் வாட்சபலான படம். பட் ஆனால் இங்கே கொடுக்கப்பட்ட அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு சாரரை மட்டும் ஒரு கட்சியை மட்டும் சேர்ந்ததாக இருக்கிறனால மட்டும்தான் இந்த படம் என்னால் எடுத்துக்க முடியல. இது எல்லாராலையும் எடுத்துக்க முடியுமா முடியாதான்றது அது அவங்கள்ட்ட விட்டுறேன், அது உங்களுடைய சாய்ஸ். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெக்கமெண்டேஷனுக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்டே வித் மீ, எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி.